ஹாய் வர்ணம் எஃப்எம் வியூவர்ஸ், ரஜினி நடித்த காலா திரைப்படத்திற்கான போஸ்டர் வந்து வெளியாகிருக்குது. அப்படித்தானே பிரேம்? ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகிற உடனே எல்லாருமே வந்து பரபரப்பா ரஜினியை பத்தி பேசுறாங்க, ரஞ்சிதை பத்தி பேசுறாங்க. இந்த படம் ரொம்ப மொக்கையா இருக்க போதா, சூப்பரா இருக்க போதான்னு பேசுறாங்க. நிச்சயமா ரஞ்சித் போன முறை எடுத்த படத்தை வந்து ரொம்ப மொக்கையா இருக்கிறாரு, கபாலி படத்தை வந்து அப்படி மொக்கையா வச்சுட்டாரு, இந்த படமும் அப்படிதான் அமைய போகுது அப்படின்னு சொல்லி பலர் வந்து தன்னுடைய கருத்துக்களை சமூக வலைத்தளங்கள் அப்படின்னா அப்படி இப்படி எக்கச்சக்கமா போட்டுட்டு இருக்காங்க. அதே நேரம் அவங்க எல்லாருமே சொல்றாங்க, கபாலி படம் ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சு, ஆனா காலா படம் ரொம்ப ஸ்பீடா இருக்கும். அது ரஞ்சித்துக்கு ஏற்கனவே தெரியும். இது கூட பரவாயில்ல, ஒரு முக்கியமான ஒரு பிரபலம் சொல்லியிருக்காரு, ரஞ்சித்த ஒரு மூணு நாளைக்கு ஹரி கிட்ட டியூஷன் அனுப்புனா எப்படி ஸ்பீடா படம் எடுக்கிறதுன்னு சொல்லி கொடுப்பாரு. அந்த டியூஷன்லாம் போயிட்டு அவர் அதை பற்றி கற்றுக்கிட்டு வந்துட்டு இந்த படத்தை எடுத்தாருன்னா நல்லா இருக்கும், ஸ்பீடா எடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல நாங்க பார்க்க முடியுதா இருக்கு, அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஜீப்புக்கு மேல ஏறி அப்படியே ஒரு லுங்கி ஒண்ணு கட்டிட்டு அப்படியே ஸ்டைலிஷா வந்து காலுக்கு மேல கால் போட்டு நிக்கிறாரு. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியும், அதாவது ஜீப்புக்கு மேல லுங்கி கட்டிட்டு ஸ்டைலிஷ் அப்படின்னு சொல்றீங்க, இது ஒரு புது ட்ரெண்டா இருக்கா இல்லாட்டி பழைய ட்ரெண்டா இருக்கா அப்படிங்கறது சிலருக்கு குழப்பமா இருக்கு. ஆமா, இந்த படத்துல இந்த போஸ்டர், அதாவது காலா படத்துல ஃபர்ஸ்ட் லுக்க பாக்குறாரு, எங்களோட ஞாபகம் எல்லாம் மாறிக்கு தான் போகுது. மாறில தனுஷ் எப்படி வந்தாரோ அதே மாதிரி அவங்க மாமாவும் வராரு. இது என்ன, மாமாவும் மருமகனும் ரவுடியாவே இருக்கதான் அவங்க பிளான். ஆமா, மருமகனை வந்து காப்பி பண்றாரா மாமா, இல்லாட்டி மாமாவை காப்பி பண்றாரா மருமகன் அப்படிங்கிறது குழப்பமா இருக்கு. இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு, கடந்த சில காலங்களாக அதாவது 15ஆம் தேதி ரஜினி சார் வந்து ராகவேந்திரா மண்டபத்துல ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்தியிருந்தாரு, அதாவது தன்னுடைய ரசிகர்கள் எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்தியிருந்தாரு. அந்த நிகழ்ச்சியின் மூலியமாக சர்ச்சைக்குரிய பல விடயங்கள் பேசப்பட்டது. அந்த விடயங்களை எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சமூக வலைத்தளங்களை போட்டு ரொம்ப குழப்பி எடுத்து அவரே கடந்த சூப்பர் ஸ்டாரை ஏண்டா பேசணும் அப்படிங்கிற அளவுக்கு வச்சுட்டாங்க. ஆனா இப்ப வந்து அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே, அந்த சர்ச்சை எல்லாத்தையுமே மறைக்கிறதுக்காக தான் சூப்பர் ஸ்டார் இப்படி ஒரு காலா போஸ்டரை வெளியிட்டு இருக்காரு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. இது எந்த உண்மை? இது அந்த அளவே தான் உண்மை. ஆமா, இப்ப நீங்க சொல்ற மாதிரி அந்த சர்ச்சை எல்லாத்தையும் மறைக்கிறதுக்காக அவங்க போட்ட பிளான். ஆமா, அப்படி பிளானும் இருக்கிறது. அதே நேரம் நீங்க அந்த போஸ்டரை பாத்தீங்கன்னு சொன்னா அது போஸ்டர் மாதிரியே இல்ல. ஆமா, 2.0 படம் வர அப்ப இப்பன்னு இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நேரத்துல இந்த மாதிரி ஒரு சர்ச்சையான கருத்தை வெளியிட்டதுக்காக சூப்பர் ஸ்டார் மேல இப்ப எல்லாரும் கோவப்படுறாங்க. பல விதமாக வந்து அவர் கருத்துக்களை அப்படித்தான் வெளியிட்டு சொல்றாங்க. ஆனா சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, அவர் எப்ப படம் ரிலீஸ் ஆகுதோ அதுக்கு முதல் அவருடைய இந்த மாதிரி பேச்சு ஒன்று வருதுன்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஆனா அது எவ்வளவு தூரம் உண்மை நம்மளுக்கு தெரியும். இதை பற்றி நம்ம சூப்பர் ஸ்டார்கிட்ட கேட்டா சூப்பர் ஸ்டார் வித்தியாசமா தான் பதில் சொல்லுவாரு. எப்படி சொல்லியிருப்பாரு? சமூக ஆர்வலர்கள் அது மட்டும் இல்லாம சினிமா ஆர்வலர்கள்